விக்கு டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னோட நமஸ்காரம். நான் பவித்ரா ஜெயராமன். இன்னைக்கு மார்கழி 20ஆம் நாள். நம்ம இன்னைக்கு 20வது பாசுரம் பார்க்க போறோம். 33வர் அமரர்க்கு முன் சென்று. 33வர் அமரர்க்கு முன் சென்று, 33வர் அமரர்க்கு முன் சென்று, கப்பம் தவேர்க்கும் கலியே துயிலெழாய், கப்பம் தவேர்க்கும் கலியே துயிலெழாய், செப்பம் உடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு, செப்பம் உடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு, வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய், வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய், செப்பன்னமென் மூலை செவ்வாய் சிறு மருங்குல், செப்பன்னமென் மூலை செவ்வாய் சிறு மருங்குல், நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய், நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய், ஊக்கமும் தட்டொளியும் தந்த உன்மனாளனே, ஊக்கமும் தட்டொளியும் தந்த உன்மனாளனே, இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம் பாவாய், இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம் பாவாய். இன்றைக்கு இந்த 20வது பாசுரத்தில் என்ன பொருள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆண்டாள் நாச்சியார் வந்து அரண்மனைக்கு போயிட்டு பெருமாளை எழுப்புறா இல்லையா, எப்படியெல்லாம் வர்ணிக்கிறா இந்த பாசுரத்தில் அப்படின்னா, 33 கோடி தேவர்கள் இருக்கா இல்லையா, அவளுக்கு துயர் அப்படின்னு வரத்துக்கு முன்னாடியே போய் அவளுக்கெல்லாம் அருள் புரி வரோம் அந்த நாராயணன். எப்படின்னா துயர் வரத்துக்கு முன்னாடியே அவளாம் வந்து வேண்டுறதுக்கு முன்னாடியே நான் இருக்கேன் அப்படின்னு போயிட்டு அந்த நாராயணன் வந்து அருள் புரிவாராம். மனதால் நான் அவரை யார் நினைத்தாலுமே அவருக்கு வாரி அருளை கொடுப்பவராம், அடியவரை காப்பவராம். அதே மாதிரி பகைவருக்கு யார் அப்படின்னா அவரோட மனசில் வெப்பம் கொடுப்பவராம், பகைவருக்கு வெப்பமாக இருப்பாராம். எப்படின்னா பகைவரை அழிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்ல வரா. இப்படியெல்லாம் கண்ணனை வர்ணிச்சுட்டு இப்போது தாயாரை வந்து வர்ணிக்கிறா. எப்படின்னா செம்பொர் கலசம் போல தனம் உடையவளாம், எப்படின்னா மலை போல தனம், அவகிட்ட இல்லாத தனமா, அவளே ஐஸ்வர்யம், அந்த மாதிரி தனத்தை உடையவளாம், சிவந்த வாயினை உடையவளாம், சிறிய இடையினை உடையவளாம். இப்படி இருக்கிற நீ வந்து உன்னுடைய நாராயணனை எங்ககிட்ட நீராட்டுறதுக்கு அனுப்ப மாட்டியா அப்படின்னு சொல்றா. எது என்ன கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறா பாருங்க. விசிறியும் கண்ணாடியும் கொடுத்து நாங்கள் வந்து உன்னுடைய கணவரை நீராட்டுவதற்கு எங்களுக்கு அனுமதி தரமாட்டாயோ அப்படின்னு சொல்லி ஆண்டாள் வந்து வேண்டா. இதன் மூலம் எங்களுக்கு பலன் கிடைக்கும்ல, அதை நீ பண்ண மாட்டாயோ அப்படின்னு சொல்லி ஆண்டாள் ஸ்ரீதேவியை வேண்டுற மாதிரி இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. இதுவே இந்த பாசுரத்தினுடைய பொருள். நாமும் இறைவனை வேண்டி அதிகாலையில் நீராடி அனைத்து நன்மைகளையும் பெற்று வாழ்வோம் என்று பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கு இந்த பாசுரத்தில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நாளைக்கு இன்னொரு பாசுரத்தோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பவித்ரா ஜெயராம்.